இயேசு கிறிஸ்துவோட பிறந்தநாளை கொண்டாட ஆயத்தமாயிட்டிங்களா? ஆயத்தமாயிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்வோம்? நாங்கள் நல்ல புது ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், சர்ச்சுக்கு அதை போட்டுட்டு போய் அட்டன் பண்ணுவோம், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம், நல்லா சாப்பிடுவோம், மற்றவங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்போம், நிறைய வந்து வெடி வெடிப்போம், என்ஜாய் பண்ண போகிறோம் இப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் இது மட்டும்தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வழியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நம்ம எப்போ வந்து உண்மையாகவே கிறிஸ்துவின் பிறந்தநாளை ஆகிய கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், ரெடியாகுவோம் அப்படின்னா எப்போ நம்மளை நம்மளே முழுமையாக ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோமோ அப்போ மட்டும்தான். சரி, இதில் சில பேர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற காரியங்கள் வந்து கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா காரியங்களும், அதாவது கிறிஸ்மஸ் அப்படின்றனா என்ன அப்படின்னா ஒரே என்ஜாய்மெண்ட், ஒரு டெக்கரேஷன்ஸோ இதற்கெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் போகும் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த மீனான கிறிஸ்துவை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா விட்டுறாங்க. ஸோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தா ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்குறாரு. அவரோட ஒரு உறவில் நம்ம வளரணும்னு எதிர்பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நம்ம இன்னும் அதிகமாக இந்த கிறிஸ்மஸின் நோக்கம் என்ன, கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்றத நம்ம முதல்ல தெளிவாக இன்னும் தெரிஞ்சுக்கணும். இது எப்போவும் தெரிஞ்சதானே, எல்லாமே தெரிஞ்சதானே நம்ம இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஆண்டவரோட தனிமையில் நம்ம நேரத்தை செலவிடும்போது ஆண்டவரே எனக்கு இந்த தடவை இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் யாருக்காவது ஒரு சுவிசேஷம் சொல்லணும்னா இந்த கிறிஸ்மஸ்த்தை குறித்து என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க போகிற விலை உயர்ந்த பரிசு. இதுதான் ஆண்டவர் அவருடைய பிறந்தநாளுக்கான பரிசாக எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட, உங்ககிட்டேயும் என்கிட்டேயும் தான். சரி, இப்போது ஆண்டவர் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நமக்காக தான் பாவ பலியாக வந்து நம்ம மீட்கிறதுக்காக தான் பிறந்தார். அவர் தான் நமக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு முக்கியமான ஒரு காரியம். ஸோ அவர் இல்லாமல் கிறிஸ்மஸ் கிடையாது. அதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படிலாம் நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட இதை வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம். சில விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணும்போது அதை கேட்கலாம். இல்லை நம்மளுடைய மணினாலேயோ நேரத்தினாலேயோ இல்லை நமக்கு இருக்கிற தாளந்துகள்னாலேயோ ஒரு அன்பை காட்டுறனாலேயோ மற்றவங்களுக்கு ஜபிக்கிறனாலேயோ இதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தலாம். இதெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் மட்டும் செய்யணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் முக்கியமாக இந்த காலத்தில் இந்த கிறிஸ்து பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு உலகமே நிறைய பேருக்கு தெரியும். ஆண்டவர் அறியாதவங்க கூட இதுமாதிரி கிறிஸ்டின்ஸ்னால் கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த கிறிஸ்துவை நம்ம வந்து வெளிப்படுத்தினா மட்டும்தான் ஆண்டவருக்குள்ளே அவங்கள நம்ம கிட்டி சேர்க்க முடியும். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு வந்து ரொம்ப தூய்மையானது, அது தியாக மனப்பான்மையுள்ளது, அதுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது, ஒரு கண்டிஷன் கிடையாது. இப்படி இருந்தால் தான் நான் அவனை நேசிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அப்படி இருக்கும்போது தேவன் வந்து எல்லாரையும் வந்து நேசிக்கிறார். ஸோ நம்மளும் எல்லாரையும் நேசிக்கணும். இதை நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் நம்ம வந்து பண்ணுமோ அப்படின்னா அது வந்து கிறிஸ்துவோட அன்பு கிடையாது. நம்மளை நேசிக்கிறவங்க, நம்மளை வெறுக்கிறவங்க, நமக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாரையும் கூட நம்ம நேசிக்கிறதுக்கு கற்றுக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து அந்த கிஃப்டை தான் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா ஆண்டவர் நான் உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் மீட்கிறதுக்காக பிறந்தார். இப்போது அவர் வந்து மறுபடியும் ஒரு இரண்டாம் வருகையில் நம்மளை சந்திக்க வரப்போகிறார். ஆனால் அப்போ குழந்தையாக இல்லைங்க, ராஜாதி ராஜாவாக வரப்போகிறாரு. அப்படி இருக்கும்போது அதற்கு நம்ம இந்த உலக ஆயத்தப்படுத்தணும். அதோட நம்மளோட கடமை இல்லையா? அதுவும் முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் நம்ம இதை நம்ம செய்வோம். சரியா? ஏன் அப்படின்னா அவர் இன்னமும் குழந்தையாக ஒரு தொட்டிலில் தாளாடிட்டுருக்க தேவன் கிடையாது. அவர் உங்கள் இருதயத்தை தட்டிகிட்ருக்காரு. இன்றைக்கி உங்கள் இருதயத்தை அவருக்கு தரங்க. அநேகருடைய இருதயத்தை அவருக்கு திறக்கிறதுக்கு, ஆயத்தமாக்குறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்க. இந்த கிறிஸ்மஸை நம்ம ஒரு நல்ல உண்மையான கிறிஸ்மஸாக கொண்டாடுவோம். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.